சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தியாகராஜ சுவாமி திருக்கோவில், வடிவுடையம்மன் திருக்கோவில், ஆதிபுரீஸ்வரர், திருவொற்றீஸ்வரர் இப்படின்னு பல பெயர்களில் அறியப்படுற இத்திருக்கோவிலானது தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் ஒன்றாகும். அதாவது 274 தலத்தில் இது 253வது தேவார தலம். தொண்டை மண்டலத்தின் 20வது தலம் இதுவாகும். இத்தலத்தின் மூலவர்களாக ஆதிபுரீஸ்வரர் மற்றும் திருவொற்றீஸ்வரர் தனித்தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றனர். வடிவுடையம்மன் மற்றும் வட்டப்பாறையம்மன் இருவரும் இறைவியாராக இங்கு காட்சியளிக்கின்றனர். தல விருட்சங்களாக அத்திமரம் மற்றும் மகிழமரம் உள்ளன. தீர்த்தங்களாக பிரம்ம தீர்த்தம், அத்தி தீர்த்தம் என்று அனைத்துமே இரண்டாக கொண்ட சிறப்பு பெற்ற தலம் இத்தலம். பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இத்தலமானது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு சோழர்கள் காலத்தில், அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் விரிவாக கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இத்திருக்கோவில் அதன் பழமைத்தன்மை மாறாமல் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோவில் முழுவதும் மணல் பரப்பிலேயே நடந்து செல்லும்படி கோவில் நடைபாதை அமைந்திருக்கிறது. சென்னை போன்ற ஒரு மாநகரத்தில் இது ஒரு அரிய வாய்ப்பாகும். மலநிலையே நடந்து செல்வது நமது கால்களுக்கு இதமாகவும் பதமாகவும் உள்ளது. மற்றும் அதிகமான மரங்களை கொண்டு மிகவும் காற்றோட்ட வசதி கொண்ட ஒரு அற்புதமான தலமாக இத்தலம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் 27 நட்சத்திரங்களுக்கான 27 லிங்கங்கள் அமைந்துள்ளன. பக்தர்கள் அவரவர் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப அவற்றை தரிசித்து வணங்குகின்றனர். ஆதிபுரீஸ்வரர் சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் திறந்தவெளி ஆகாசலிங்கம், அண்ணாமலையார், நாகலிங்கம், பாலசிவன், காளகஸ்தீஸ்வரர், பைரவர் மற்றும் முருகர் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். ஆதிபுரீஸ்வரரின் உள்பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் சிலைகளும் தட்சிணாமூர்த்தி, துர்கை அம்மன், விஷ்ணு, ஆதிசங்கரர் மற்றும் வட்டப்பாறை அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன. இத்தல விருட்சத்தில் ஒன்றான மகிழம்பூ மரத்தின் அடியில்தான் நால்வரில் ஒருவரான சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது. முக்தி பேறு வேண்டி சிவனிடம் பட்டினத்து அடிகள் வேண்டிய போது பேய்க்கரும்பு ஒன்றை கொடுத்து, இந்த பேய்க்கரும்பு எந்த இடத்தில் இனிக்கிறதோ அந்த இடத்தில் நீ முக்தி பெறுவாய் என்று சிவபெருமான் அவர்கள் சொன்னார்கள். அந்த பேய்க்கரும்பு பட்டினத்தாரவர்களுக்கு இனித்த இடம் இத்தலமாகும். மற்றும் வள்ளலார் அவர்களுக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த தலம் இத்தலமாகும். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இத்தலம் நமது சென்னையில் அமைந்திருப்பது சென்னைக்கு மிகவும் பெருமையானது. கார்த்திகை, பௌர்ணமி, மாசிமகம் மற்றும் சுந்தரர் சங்கிரி நாச்சியார் திருமண வைபோகம், ஆடி உத்திராட நட்சத்திர விழா என்று பல்வேறு சிறப்பு நாட்கள் இங்கு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது.
பரவி தெரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் காட்டும் களமும் களமும் கிடைக்க பாட்டும் பாடும் ஒட்டி ஊரே வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணி தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அறிந்தன் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பும் இரண்டு முடன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே புற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொட்டுனை திருந்தடி பொருந்த கைத்தொன் கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நட்டுனையாவது நமச்சிவாய மாசில் வீணையும் மாலை மதியம் ஈசும் தெண்டலும் விளங்கினர் வேணி மூசு வண்டு உரைப்பதும் போன்றது ஈசன் என்று இணையடி நினைவு ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். மேலும் இதே மாதிரியான ஒரு சிறப்பான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.